அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதமாக தான் போற்றப்படுவோம். அந்த மாதம் புண்ணியம் நிறைந்த மாதமாகவும் நிறைய வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த புரட்டாசி மாதம் இருந்துட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். கலியுகத்துடைய கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஏழு மலையான புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா, சனி பகவானுடைய பிடியிலிருந்து விடுபட்டு காரிய தடைகள் நீங்கி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோட அடிப்படையில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பக்தர்கள் படையிலிட்டு தங்களோட பெருமாளை வழிபட்டு செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி வரக்கூடிய மூன்றாவது வார சனிக்கிழமையில் எப்படி பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா, சனியால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் முழுவதும் நீங்க நம்ம ஏழு மலையான வழிபட்டோன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எப்படி சரியான முறையில் விரதம் இருந்து ஏழு மலையானோட முழுமையான அருளை நம்மளால் பெற முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தமிழ் பேசு சேனலை பார்க்கறதா இருந்தா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருமலையிலிருந்து பெருமாளுடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமையில் பொறுத்தால் பெருமாளுக்கு விரதம் இருப்பது நம்ம எல்லோருடைய வழக்கமாக தான் இருக்குது. அதுவும் புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படின்னா ஒரு விசேஷமாக தான் பார்க்கப்படுறோம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பிறக்க உள்ள நிலையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்கினோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, கர்ம பலன்களை அளிக்கக்கூடிய சனி பகவான் கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தோடு சனிக்கிழமையில் தான் பிறந்திருக்காரு. சனி பகவானை ஆயுள்காரர் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் சாயாதேவியோட புதல்வர் தான் சனி பகவான். சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் தான் பெருமாள். சனிக்கு அதிபதியும் அவராக தான் இருந்துட்டு வர்றார். இதனால தான் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த உகந்த நாளாக சொல்லப்படுது. இது பற்றி ஒரு புராண கதையே இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளுக்கு மகிழ்ச்சியை தடவுறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சகல சௌபாக்கியங்களுமே நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கும். சனியனுடைய பார்வையும் பலவீனம் அடைய செய்யும். சனி திசை நடக்கிறவங்க ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி சனியோட பிடிகள இருக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே நீங்கி சுபயோகம் அப்படின்றது நம்மளுக்கு கூடிவிடும். சனி பகவான் கலியுகத்தில் முதல் முதலாக வர்றப்போ நாரத முனிவர் சனி பகவானிடமிருந்து பூலோகத்தில் எங்கு வேண்டுமானால் உங்களோட சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால திருமலை பக்கம் சென்று விடாதீங்க அப்படின்னு அவரை தூண்டி விடுவது போல சொல்லியிருக்காரு. அதை கேட்ட சனி பகவான் என்ன யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு திருமலையில் மேல் தன்னோட காலை வைத்திருக்காரு. சனி பகவான் கால் வைத்ததுமே அடுத்த நொடி பயங்கரமாக தூக்கி வீசப்படுறாரு. திருமலையில் யார் இருக்கிறார் அப்படின்னு தெரிந்துமே மற்றவங்களை துன்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னையுமே படைத்து வழிநடத்தக்கூடிய மகாவிஷ்ணுவே இங்கு திருவேங்கடனாக இருப்பதை கண்டு அவருடைய பாணம் பணிந்து மன்னிப்புமே கேட்டிருக்காரு. அதற்கு தான் ஏழுமலையான், என்னையே நினைத்து வாழக்கூடிய என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமுமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கியிருக்காரு. சனியும் பணிவுடன் உங்களோட உண்மையான பக்தர்களை நான் எப்பவுமே துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏழுமலையான்கிட்ட. இதன் பிறகுதான் சனி பகவான் பெருமாளிடம் மகாபிரபு எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என்னன்னா, நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை, அதனால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக தங்களுடைய பக்தர்கள் பூஜித்து வேண்டினா அவங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தரணும் அப்படின்ற வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. பெருமாளும் சனி தேவனுக்கு வரத்தை அளித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாகவே ஏற்றுக்கொள்கிறாரு. அதனால தான் நம்ம சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் உருவாயிருக்க. ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி சனியோட பிடியில் பாதிக்கப்பட்டவங்க, புணர்ப்பு தோஷத்தினால திருமண தடை ஏற்படுறவங்க சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளுக்கு படையல் போட்டு வழிபடலாம். திருமணம் நடைபெறுவதில் ஏற்பட்ட தடைகள் முழுவதுமே நீங்கிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
பொதுவாக தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் அப்படின்னா அது கிருஷ்ணருக்கு உகந்த மாதமாக போற்றப்படும். பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னா அது புரட்டாசி மாதம் தான். திருப்பதி ஏழுமலையான் உகந்த மாதமும் புரட்டாசி மாதமாக தான் இருக்குது. குறிப்பாக சனிக்கிழமை தான் அவருக்கு உகந்த நாளாகவும் புரட்டாசி சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய மகத்துவமே தனித்துவமானதாக தான் சொல்லப்படுது. புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வ வளம் பெருகும். தூய்மையான பக்தியோடு நம்ம பெருமாளை திருப்பதி ஏழுமலையான வணங்கினோம் அப்படின்னா ஏழையாக இருந்தால் வைகுண்ட பதவி அடைவாங்க அப்படின்னு ஒரு நியதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமையில வணங்கணும் அப்படின்னா நமக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும். முடிந்தவங்க திருப்பதிக்கே சென்று ஏழுமலையான வணங்குவாங்க. திருப்பதிக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலிருந்தே வெங்கடாசலபதியோட திருவுருவ படத்தை வைத்து சரியான முறையில் வழிபாடு செய்வாங்க. அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருட்களை வாங்கி வைத்துக்கிட்டு திருமாலை வெங்கடேச பெருமாளோட படத்தை ஒன்று வைத்து மாலை போட்டு வெங்கடேச அஷ்டம சொல்லி பூஜை செய்வாங்க. சில வெங்கடேச பெருமாளோட முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வாங்க. துளசி இலைகளால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததாக தான் சொல்லப்படுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளுக்கு பல வகையான உணவுகளை படைத்து வழிபாடு செய்வாங்க. குறிப்பாக சர்க்கரை பொங்கல், புளி சாதம், மிளகு சாதம், தேங்காய் சாதம், எள்ளு சாதம், கொண்டைக்கடலை சுண்டல், உளுந்த வடை, மிளகு வடை இது போன்ற பொருட்களை தான் பெரும்பாலும் செய்வாங்க. சனிக்கிழமை தாளிக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படையலுக்கு செய்யக்கூடிய உணவில் வெங்காயம் வெள்ளை பூண்டு எப்பவுமே சேர்க்க மாட்டாங்க. பெருமாளுக்கு தூய பச்சரிசி மாவிலான விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவாங்க. பெருமாள் படத்திற்கு முன்பு இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் நமக்கு இருக்கக்கூடிய வறுமை முழுவதுமே நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பில் லட்சுமி கடாசம் அப்படின்றது ஏற்படும். பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் ஏழுமலையான். தினந்தோறுமே கோடி கோடியாய் உண்டியல் காணிக்கை செருகிறது அப்படின்னும் அவருக்கு படையல் மண்பானையில் வைக்கப்படும் தயிர் சாதம் தான் சொல்லலாம். மன்னன் கொடுத்த தங்கப்பூ மாலையை விட மண்ணால் குயவர் செய்த மாலையை அன்போடு ஏற்றுக்கொண்டவர் தான் திருப்பதி ஏழுமலையான்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். மன்னன் தொண்டைமானுக்கு ஏழுமலையான் மீது பக்தியோடு பாசமும் அதிகமாகவே இருந்திருக்கு. இருந்தாலுமே ஏழுமலையான் திருவேங்கடவனுக்கு ஆலயம் அமைத்து தினமும் பொன்மலர்களால் அர்ச்சனை செய்வதற்குள்ளேயே ஏற்பாடுகளையுமே அந்த மன்னன் தினமுமே செய்துட்டு வருவாராம். ஒரு நாள் பூஜையினப்போ பொன்மலர்களுக்கிடையே மண்மலர்களும் வந்து விழுந்திருக்கு. தன்னோட வழிபாட்டில் ஏதேனும் பிழை இருக்குமா அப்படின்னு அவர் ரொம்பவே மனம் வருந்துறாரு. பீமையா என்ற குயவர் ஒருவர் வாழ்ந்து வந்திருக்காரு. பிறவியிலேயே அவருக்கு கால் ஊனும். தனது குலத்தொழிலான மண்பாண்டங்களை செய்தல நேர்மை தவறாமல் ஏழுமலையான் மீது அயராது பக்தி கொண்டு செய்து வந்திருக்காரு. வெங்கட பெருமாளும் அவனுடைய பக்திக்கு மெச்சி தன்னோட திருவுருவத்தை அவனுக்கு கனவுல காட்டி பின்பு மறைந்து விடுறாரு. பீமையாவுக்கு திருமண் கனவில் காட்சியளித்த நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை விடியற் காலை நேரம் அப்படின்னு புராண தகவல்களில் சொல்லப்படுது. பீமையம் தன்னோட கனவில் தோன்றிய திருமாலோட வடிவத்தை அப்படியே செய்து விடுறாரு. அதன் பிறகு அவர் பூக்களால் அர்ச்சனை செய்ய மண்ணால் ஏழுமலையானோட உருவத்தை வடித்து மலர்களாலேயே தூவி வழிபட்டுமே வந்திருக்காரு. இப்படி அவர் ஒவ்வொரு வார சனிக்கிழமை நாள்லையுமே தவறாமல் விரதம் இருந்து வந்த பீமையா பெருமாளோட சிந்தனையிலேயே தொழிலையுமே செய்து வந்திருக்காரு. இப்படி தொழில் செய்து கொண்டிருக்கிறப்ப தான் ஒரு டைம் கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்து விடுறாரு. அந்த சமயத்தில் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா அறியாத நிலையிலேயே பிசைந்து கொண்டிருக்கும் களி மண்ணிலேயே அவங்க மலர்களை பாவித்து பெருமாளுக்கு அர்ச்சனையுமே செய்துட்டு வந்திருக்காரு. இது இப்படி இருக்க குழப்பத்தில் இருந்த தொண்டைமான் ஒரு நாள் அபூர்வ கனவு ஒன்று கண்டிருக்காரு. இந்த கனவுல வேங்கடநாதன் தோன்றி தம்மளோட பக்தன் பீமையா செய்யக்கூடிய பூஜை நீயும் செய்துப்பார், அப்போதான் உண்மை விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து விடுறாரு. தொண்டைமானும் திருமால் சொன்ன இடத்துக்கு சென்று பீமையன் செய்ய போகக்கூடிய பூஜையை மறந்திருந்து பார்க்குறாரு. பீமையா சென்று கட்டி தழுவி கொண்ட தொண்டைமான் அவனிடம், உன் பக்தி உயர்வான பக்தி, உன்னோட வழிபாட்டை திருமால் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு நானும் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுறாரு. ஏழுமலையான் அன்றைய தினம் பீமையாவோட கனவிலும் தோன்றி விடுறாரு. அதை பார்த்த பீமையாவோட மெய் சிலித்து, உங்களோட பக்தியோட பெருமை என்றும் பிறர் சொல்லி அறிகின்றாயே, எனக்கு உனக்கும் முக்தி அளித்து வைகுன்றத்திற்கு அழைத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து ஏழுமலையான மனமுருக வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக தான் சொல்லப்படுது. புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதத்துக்கு இப்படி ஒரு மக
ஆபத்தும் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வருது இல்லைன்னு சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் தான் நைவேத்தியமே செய்யப்படுவாங்க. திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமையில் வணங்குவது நமக்கு பெரும் புண்ணியத்தையும் பாக்கியத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் பணக்கார கடவுள்களில் ஒன்றாக சொல்லக்கூடிய ஏழுமலையானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா சனிக்கிழமை தான். இந்த சனிக்கிழமையில் விரதம் இருந்து நம்ம எப்படி பெரும் புண்ணியத்தையும் செல்வம் வளத்தையும் பெற முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.